நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ அரசியல் பதிவுகளை பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அரசியல் பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தன்னுடைய தலைவராக யாரை கருதுகிறது? மேதகு பிரபாகரன் அவர்களை கருதுகிறது. அப்போ நாம் தமிழர் கட்சி மேலே எத்தனையோ களங்கங்களை விளைவித்தாலும், எத்தனையோ அவதூறுகளை பரப்பினாலும் எதற்கும் அஞ்சாமல் நிற்கிறாங்க. அப்போ இவர்கள் தலைவர் என்று சொல்கிறவர் மேலே புனிதர் பட்டத்தை உடச்சிட்டோம்னா, அந்த பிம்பத்தை உடச்சிட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும், அவர் மேலே சேற்றவாரி அரைச்சிட்டோம்னாக்கா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற முயற்சியை கழகமும் கழகத்தினுடைய அடிவடிகளும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான ஒரு தொடக்கத்தை தான் துவங்கியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவை நான் இணையதளத்தில் பார்த்தேன். அது குறித்து அவங்கள்ட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை மாற்றிக்கிட்டு, கிருபா மோகன் சொல்லக்கூடிய ஒருத்தர் கரிகாலன் தன்னுடைய பேரை மாற்றிக்கலையிறார் இல்லையா. இவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் மோடிக்கு பீட்டியுமாக இருப்பது போலவே பிரபாகரன் செய்த பீட்டியும் வேலை அப்படின்னு ஒன்று போடுறார். மஹிந்த ராஜபக்சே அதிபராவதற்கு பசில் ராஜபக்சேன்றது 1.3 மில்லியன் டாலர் பணத்தை பெற்றுக்கொண்டு பீட்டியும் வேலையை பார்த்த பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொல்கிறார், வேடர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியாகுது. வேடர் நாட்டின் சிங்கங்களும் புலிகளும் கரைக்கும் வெளியாகுது. இந்த புத்தகத்தில் அப்படி பதிஞ்சிருக்கிறாங்க, நான் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரிகாலன் என்ற அந்த ஆழ்த்து பார்க்கல. இந்த புத்தகத்தை யாரா வெளியிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஜபதி ராய் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. வெளியிட்டது பார்த்தீங்கன்னா நீலம் பண்பாட்டு, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. உங்களுக்கு தெரியுங்களா நீலம் யாரோட இதுன்னு சொல்லிட்டு, தமிழகத்தில் ஒரு பெரிய டைரக்டர் எங்களை ஒடுக்குறாங்க, நசுக்கிறாங்க, பிசுக்கிறாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறம் வைக்கிறான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் தாடியும் கிடியும் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு ஊரே எங்களை எல்லோரும் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது போலவே உருட்டிக்கிட்டே தெரிவார். இந்த உருட்டல் குலத்திலாம் தான் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்குது. நீலம் பண்பாடு, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கூட தான் நான் நினைக்கிறேன். சரிதானா, என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதோட ஓனர் யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த புத்தகத்தை வெளியிட்ட அவர் லஜபதி ராய் யார் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற தகவல் அடிப்படையில் பார்க்கிற பொழுது 1.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பிரபாகரன் பெற்றுக்கொண்டு ராஜபக்சேவை பிரதமராகிறதுக்கு அதிபராகிறதுக்கு உதவி பண்ணினார் அப்படிங்கிற மாதிரி இவங்க எழுதி தள்ளியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நம்ம திமுகவுடைய உடன்பிறப்புகள், விசிகாவுடைய உடன்பிறப்புகள் ஒரு விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நீங்கள் வேறு மொழி பேசிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள்ளே கலந்து அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தி சக்ஸஸ் பண்ண போலவே ஈழத்தில் இருக்கிற அரசியலில் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அதில் சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், பிரபாகரன் ஒருவேளை பணம் வாங்கக்கூடிய நபராக இருந்திருந்தால் அவருடைய மகனை தேர்தல் களத்தில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து அதிபராக்கியிருக்கலாம். அதாவது அவருடைய மகனையும் மகளையோ அரசாங்கத்துடைய பதவிகளில் கொண்டு வந்து நடிச்சிருக்கலாம். அவருடைய சொந்தக்காரங்களை, உறவினர்கள் எல்லாரையும் அரசாங்கத்தின் கஜானாவுக்கு பக்கத்திலே வச்சிருக்கலாம். இப்போ திமுக அப்படி வச்சுருக்குதோ இவர் வச்சுருக்கலாம். அவருடைய மகனை வளர்த்து அவர் வருங்காலத்தில் அதிபராக கூட வச்சுருந்துருக்கலாம் நாட்டு. ஆனால் அதெல்லாம் பண்ணலை. அதெல்லாம் என்ன பண்ணார், தியாகம் செய்தார். இவர்கள் எல்லாரையுமே உயிர் தியாகம் கொடுத்துட்டார். தேர்தல் களத்தில் நின்று அதிபர் பதவி வாங்கி நாட்டை அடைஞ்சு என்னென்னமோ பண்ணிக்க வேண்டிய அவர் என்ன பண்ணிட்டாப்புல எல்லாரையும் களத்தில் பழகிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட நபர் 1.3 மில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் வாங்கியிருப்பார் அப்படின்னு எப்படி நம்ப சொல்கிறீங்க? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இருக்குதா? நம்ம என்ன திமுக கட்சிக்காரங்களா காசை கொடுத்துட்டோன்னா எதை வேணாம்னு சொல்லி ஊரை சொல்லி ஏமாத்துறது, நீட்டை கொண்டு வந்துட்டு அவங்களே கொண்டு வந்த நீட்டை எதிர்த்து அவங்களே போராடுற மாதிரி நாடகம் நடிக்கிறவங்க திமுக கட்சிக்கு சார்ந்தவங்களா? அங்கே போராடி உயிரை விட்டவர்கள் எல்லாமே விடுதலை புலிகள். அவங்களுக்கு உயிர் அதை விட முக்கியமாக அந்த நாட்டினுடைய உரிமை, மக்களுடைய உரிமை, தனி நாடு அப்படிங்கிற விஷயந்தான் பிரதானமாக இருந்தது. இந்த பிம்பத்தை உடைக்கிற முயற்சியை லஜபதி ராய் அப்படிங்கிற ஒரு நபரின் மூலமாக முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் முட்டு கொடுக்குறானுங்க. இந்த முட்டு கொடுக்குறவங்களாம் எங்கடா பேசுறீங்க பார்த்தா, 2 சீட்டும் 3 சீட்டும் 6 சீட்டும் திமுகவோட பிச்சை எடுத்து கடைசியில் போய் நிற்கிறீங்க. லெட்டர் பேட் அமைப்புகளாகவே கடைசி கரைஞ்சி போறீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த சில்லறப்பை வேலை அப்படின்றத அவங்க கேட்க ரொம்ப சரி. இதெல்லாம் தாண்டி இன்னொரு புத்தகத்தை நான் பார்த்தேன், இந்துத்துவாவில் கரைந்த திமுக அப்படின்ற மாதிரி புத்தகம். வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம். இப்போது ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் பிரபாகரன் வந்து பணம் வாங்கிட்டார் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சித்தரித்து அதை உண்மையாக்குறது முயற்சி பண்ணுறது உண்மைதான் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கணும் இல்லையா? திராவிடர்களாகவே புத்தகத்தை வெளியிட்டிருக்கு, பேசியிருக்கணும்ல.
ஏன் பேசல ஏங்க பேசல? புத்தகம் வெளியிட்டா எல்லாம் சரியாயிருமா? தமிழகத்தில் நூலகத்தில் இருக்கிற பாதி புத்தகம் நீங்கள் எழுதி வெளியிட்டதுதான், உங்களால் எழுதி வெளியிட்டதுதான், கழகத்தினுடைய கண்மணிகள் எழுதி வெளியிட்டதான். தமிழகத்தின் நூலகம் தோறும் நிறைஞ்சு குப்பை மாதிரி கிடக்கு. இங்கே இருக்கிறவன் படிக்க போனால் அந்த சிந்தனைகளை தான் படித்து உங்களுடைய ஐடியாலஜி உள்ள புகுத்துறீங்க. வேறு ஏதாவது புதித புத்தகங்கள் கொண்டு வந்துருக்கீங்களா? எழுத்தாளர்களும் தேடி பாருங்கள், கடைசி போய் சரண்டராக இடம் உங்கள் இடமா தான் இருக்குது. ஏன் உங்களுடைய சிந்தனைகளை ஒருத்தர் படித்து கூட தெரிஞ்சுக்கிட்டு வேறு வேறு டேரக்ஷனில் போயிடக்கூடாது, அப்படியே உங்களுடைய போட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக பரப்பி வச்சுருக்கிறீங்க. எல்லா கேட்டகரிகளையும் சீரியல் எடுத்தீங்க, நீங்கள் தான் திரைப்படம் எடுத்தால் நீங்கள் தான் எழுத்தாளராக, நீங்கள் தான் பத்திரிக்கையாளர், நீங்கள் தான் கிஃப்ட் பாக்ஸுங்கிறாலும் நீங்கள் தான் பேச்சாளராக, நீங்கள் தான் எல்லாமே உங்கள் கருத்துக்குள்ளே அப்படியே 50 வருஷம் அப்படியே மாய வலைக்குள்ளே வச்சுருக்கிறீங்க மக்களை. எப்படியா, எப்படி எப்படி மொத்த கேட்டகரி அப்படியே பிடிச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் என்றைக்கு தெரிஞ்சுக்க போகிறாங்கிறது எனக்கு தெரியல. பார்த்துட்டுருக்கிற நண்பர்கள், நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உங்களை சுற்றி பின்னப்படக்கூடிய அரசியல் வலையங்கிறது மாய சதிவலை. இந்த மாய சதிவலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு 6 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் திமுக விட்ட பிச்சை எடுக்கிற கட்சிகளோட நீங்கள் சேர்ந்து வாழ போகிறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். சரி, இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வருவோம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன தான் பிரச்சனை? நீ நல்லா தானே இருக்கிற, காரு பங்களான் சொகுசு நல்லா தானே இருக்கிற. உன் சமுதாயத்தில் பிறந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சால் நல்லது செய்யி, செய்ய முடிஞ்சா செய். நீ படம் எடுக்கிற, சம்பாதிக்கிற, உன் சமுதாயத்தில் இருக்கிற வரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு, சினிமாவில் வாய்ப்பு கொடு, பாடகராக கொடு, எழுத்தாளராக கொடு, என்னமோ கொடு, மேலே கொண்டுட்டு வா. அவங்களும் பொருளாதாரத்தை மேலே வரட்டும். உன் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கலெக்டராக, தாசில்தாராக, போலீஸ்மேன்ஸாக எல்லா அரசு பணிகளும் இருக்கிறாங்கல்ல, நல்லது செய்யுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு நல்லது பண்ணு, பொருளாதாரத்தில் மேற்கொண்டு வா. மற்ற அரசாங்க உதவிகளை கேளு, மக்கள் பக்கம் நில்லு. நேர சீமரன்னே ஒண்டிக்கிட்டே இருக்கிறவங்க என்ன பிரச்சனை? என்ன தான் உனக்கு பிரச்சனை? கடைசி எங்கே போய் நிற்க போகிறீங்க? வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசிக்கிட்டு, வெளியே தமிழ் மொழி பேசிக்கிட்டு, நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு என்ன ஐயா? என்ன ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக நீ கை வைக்கிறதா எங்கேவா இருக்குது? கொஞ்சம் கரண்ட் கம்பியில் கை வைக்கிறீங்க, பார்த்துங்க. காக்கடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பி கேர்ஃபுல்.